புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் 81.64% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது கடந்த தேர்தலை ஒப்பிடுகையில் 2.47% குறைவாகும். 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் நேற்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. காலை 7 முதல் இரவு 7 மணி வரை நடைபெற்ற வாக்குப்பதிவில் 81.64% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடும் ஏனாம் தொகுதியில் அதிகபட்சமாக 91.27%, ராஜபவன் தொகுதியில் குறைந்தபட்சமாக 73.24% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. வாக்குப்பதிவு முடிந்த பின் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்ட மின்னணு இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. கொரோனா பாதிப்படைந்த 510 பேர் கவச உடை அணிந்து வந்து ஜனநாயக கடமையாற்றினர்.